ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சோழர்களோட கட்டிடக்கலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழர்களை முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு ரெண்டு வகையாக பார்க்கலாம். முற்கால சோழர்கள் பல்லவர்களோட கட்டிடக்கலையை தான் பின்பற்றினாங்க. அவர்களோட கட்டிடக்கலை எல்லாமே சாதாரணமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. 10 of 9 கோயில்கள் திராவிடன் முறைப்படி தான் கட்டியிருந்தாங்க. கர்ப்ப கிரகத்துல செவ்வக வடிவிலான தட்டையான கூரை மண்டபமான அர்த்த மண்டபத்துல ஆரம்பிச்சு மேல போகும்போது சதுர வடிவமான தட்டை கூரையான விமானத்துல முடியும். முற்கால சோழர்களிலே கட்டடக்கலைக்கு உண்மையான நிறுவனர் யாருன்னு பார்த்தா முதலாம் ஆதித்யன். கர்ப்ப கிரகத்துல சதுர தூண்னு சொல்லக்கூடிய 4 சதுர வடிவ தூண்களுடன் 3 கனசதுர பகுதிகள் இருக்கும். அப்புறம் பிரிஸ்மேட்டிக் பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டயம் இருக்கும். இந்த மண்டபத்தின் வெளிப்புற சுவர் அலங்காரமானது மத்திய சந்நிதியின் அந்த விமானத்தின் தொடர்ச்சியாக அதே வகையான ஆதிஸ்தானத்தில் இருக்கும். ஆனா தேவ கோஸ்தானங்கள் இருக்காது. கதவு மற்றும் சதுர தூண்களால் சூழப்பட்டிருக்கும். தூணும் சதுர தூண்களும் சோழர் காலத்தின் சிறப்பு. இந்த மண்டபத்தின் கதவு சட்டத்தின் மேற்புறம் யானைகளை கொண்ட ஸ்ரீ கஜலட்சுமி சிற்பத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மண்டபத்தின் நுழைவு வாயிலில் இருபுறமும் துவாரபாலர்கள் சொல்லப்படக்கூடிய வாயிற்காவல் சிலைகள் இருக்கும். மண்டபங்களுக்கு அப்பால் 2 காண துவாரங்கள் மண்டபத்தின் வலது மற்றும் இடது பக்கம் முதல் பிரகாரத்துக்கு இட்டு செல்லும். கர்ப்ப கிரகமும் அர்த்த மண்டபமும் சுவர்களால் சூழப்பட்டிருக்கும். மாடக்குழி, ஒரு ஆழமற்ற இடைவேளை, ஒரு சிலை அல்லது பிற குறிப்பாக ஆபரணங்கள் காண்பிப்பதற்காக சுவர்களில் செதுக்கப்பட்ட சோழர் கோயில்களின் சிறப்பு இயல்பு கட்டடக்கலை வடிவமைப்பாகும். அடுத்தது தேவ கூடங்கள். இது சோழர் கோவில் சுவர்களில் தெய்வங்கள் செதுக்கப்பட்ட அலங்கார இடம். அடுத்தது சதுரத்தூண். இது அற்புதமான கட்டடக்கலை வடிவமைப்பாகும். சுவர்களில் புடைப்பாக செதுக்கப்பட்டிருக்கும். அதற்குள்ள தெய்வங்களை வச்சிருப்பாங்க. பிரதான தேவ குஸ்தாக்களுக்கு இருப்புறமும் வந்து சதுர தூண்கள் அமைந்திருக்கும். அடுத்தது கும்ப பஞ்சாரம். இது சோழர் கோவில் சுவற்றில் உள்ள ஒரு குறுகிய இடம். சிற்ப உருவங்கள் வைப்பதற்காக சிறப்பு வடிவமைப்பு கொண்டது. அடுத்தபடியாக குடூஸ். 2 சிங்கங்கள் அவை சதுர தூண்களின் வளைந்த கூரைகளுக்கு முடிசூட்டுகிறது. எல்லா அலங்கார சாதனங்களுக்கு கீழேயும் போர் வீரன் தலையுடன் மகரும் நிற்கிறார். இது போக கோயில் சிற்பத்தின் அடித்தளத்துல டோரஸ் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய வட்டமான ஒரு அமைப்பு இருந்தது. சில நேரங்கள்ல இது விழா எலும்புகளாலையும் அலங்கரிக்கப்பட்டது. அடுத்தது யாழி. சோழர் கோயில்களின் சுவர்களில் அடிப்பகுதி யாழி எனப்படும் புராண விலங்குகளின் வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இது போக அர்த்த மண்டபம் சிறப்பு அலங்காரத்துடனும் நந்தி மண்டபம் அப்படிங்கிற மண்டப வரிசைகளும் சோழர் கோயில் கட்டிடக்கலைக்கு சிறப்பம்சங்கள். இது மட்டும் இல்ல, பரிவர் தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிற தெய்வங்களின் துணை ஆலயங்களும் ஒரே கோயிலுக்குள்ள இருக்கும். இது சோழர்களோட சிறப்பாகும். இது போக திகபாலாஸ் கல்வெட்டுகள், எடுத்துக்காட்டாக 3 நந்திவர்மனோட கல்வெட்டு கைலாசநாதர் கோயில்ல இருக்கு. மேலே சொல்லப்பட்ட எல்லா அம்சங்கள் தவிர சோழர்கள் கோயில் உச்சத்தில் ஒரு அழகான ஷிகாரா கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது விரிவான மற்றும் கவனமாக செய்யப்பட்ட சிற்பங்களை கொண்டிருக்கும். பல டன் எடையுள்ள இந்த கட்டமைப்பில் கிரெயின்களே இல்லாமல் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதிசயம். சோழர்கள் தங்கள் ஆட்சியின் போது நாகேஸ்வரர், பிரகதீஸ்வரர், ஐராதேஸ்வரர், சிதம்பரம் ஆகிய இடங்களில் பல கோயில்கள் கட்டியிருக்காங்க. தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இலங்கையிலும் மற்ற ராஜ்யங்களும் அவங்க பணியை திறந்துட்டே தான் இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வரலாற்று இடங்கள் தலங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.